ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் என்னுடைய டிஎஸ்எல்ஆரில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது சரி பண்ண இன்னும் எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் வீடியோ தான். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விவோலேருந்து X50 சீரிஸ் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா இந்தியாவில் சொல்லிட்டாங்க. அண்ட் சைனாவில் ஆல்ரெடி லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸில் மொத்தம் 3 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விவோ X55G அண்ட் விவோ X50 Pro அண்ட் விவோ X50 Pro Plus. மொத்தம் 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா ஓரியன்ட் மொபைல். கேமராக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராசஸரும் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல பேஸ் வேரியன்ட்டான விவோ X50 5G தான் வந்து பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டிசைன் எப்படி இருக்கு, ஃபுல் டீடைல் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை நீ சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டா நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் பார்க்கப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த விவோ X50 5G டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் இப்படி தான் இருக்க போது. பேக் சைடும் கிளாஸ் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீல் வருது. அண்ட் கேமராவுடைய மாடல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷும் வந்து இருக்கு. பேக் சைட் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கர்வ் டிஸ்பிளே ப்ளஸ் மேலே ஒரு பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமராவும் இருக்கு. நாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் லுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 1x1 வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே 6.5 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 1080p ரெசல்யூஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:8:9 வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்கு. டிஸ்பிளே டைப் பண்ணி பார்க்குறப்ப ஆம்லெட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 398 pixels per inch, ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா ப்ரொடக்ஷன் 5 இருக்கு. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா கோல்கம் ஸ்னாப்ட்ராகன் 765G வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 5G சிப்செட், கேமிங் சிப்செட்டும் கூட. இது ஆக்டோகோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.4 GHz. அண்ட் ப்ராசஸருடைய சைஸ்ன்னு பார்க்குறப்ப 7 nanometer பில் பண்ணது. 5G சப்போர்ட்டட் X52 மோடம் இருக்கு. GPU Adreno 620 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா சைடு வந்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அண்ட் கேமரா மாடலும் நல்லாவே இருக்கு. இதில் கிம்பிள் OIS வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வித் கிம்பிளோடய இருக்கு. இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 48 megapixel ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க சென்சார் சோனியோடைய IMX598 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு 13 megapixel ஒரு போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது டெப் சென்சராகவும் ஆக்ட் ஆகும். ப்ளஸ் 8 megapixel ஒரு அல்ட்ராவைடுக்கான ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 5 megapixel ஒரு மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்போ ஒரு 32 megapixel ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு வரப்போ 4200mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க. USB Type-C தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. லான்ச் டேட்டுன்னு வரப்போ July 16 வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது நாளைக்கு. இப்போவே ஃப்ளிப்கார்ட்ல பேனர்லாம் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா ஒரு பிரைசிங் எதுக்குள்ள இருக்கும், பேஸ் வேரியன்ட் 8GB அண்ட் 128GB பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகிறப்ப 37,500 rupees இந்த வேரியன்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. பட் இது அப்படியே இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப எந்த பிரைசிங்ல லான்ச் ஆகும்ன்றது தெரியல. மேபி ஒரு under 35,000 அப்படிலாம் இதே ரேட்டு கூட வந்து லான்ச் ஆகலாம் சொல்ல முடியாது. ஸ்பெசிபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆம்லெட் டிஸ்பிளே அண்ட் கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த X50 சீரிஸ் கேமரா ஓரியன்ட் மொபைல். ஸோ கேமரா பக்கம் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல 48 megapixel பிரைமரி சென்சார், சோனியோடைய IMX598 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கிம்பிள் OIS வந்து இருக்குனு சொல்லிருக்காங்க. அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் கிம்பிளும் இருக்கு. வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எவ்வளவு ஷேக் பண்ணி நீங்க மொபைல்ல வீடியோ எடுத்தாலுமே அது நல்லா ஸ்டேபிளா பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதாவது ஒரு கிம்பிள்ல உங்களுடைய மொபைல வச்சு வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவுட்புட் இந்த மொபைல்ல இருக்க கேமராலயே உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால கேமரா சைடு நல்லா தாறுமாறாவே இருக்கும் போது ஃப்ரண்ட் சைடுல 32 megapixel வந்து கொடுத்துருக்காங்க. தென் கேமரா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ப்ராசஸர் சைடும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 765G வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட், கேமிங் சிப்செட்டும் கூட. ஸோ இதை பற்றி நிறையவே நம்ம பேசியாச்சு. அண்ட் பேட்டரி சைடும் பார்த்தீங்கன்னா 4200mAh வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங். ஸோ இதோடைய பிரைசிங் சைனாவில் லான்ச் ஆகிறப்ப 37,500 rupees, அதாவது இந்தியன் மணி படி 37,500 rupees வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ இதில் கேமரா சைடில் ஒரு நியூ ஃபங்க்ஷன், அதாவது கிம்பிள் OIS வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசன். ப்ளஸ் கர்வ்ட் டிஸ்பிளே ஆம்லெட் கொடுத்துருக்கனால இவ்வளோ பிரைசிங் அதிகமாக இருக்கு. பட் இந்த பிரைசிங் கொடுத்து விவோ மொபைல் யாராவது வாங்குவாங்களான்றது எனக்கு தெரியல. விவோ ஃபேன்ஸ் கேட்டால் தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவோ X50 சீரிஸ் பற்றி? இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப எந்த பிரைசிங்கில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்? அண்ட் இந்த 37,000 லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கீழே கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.